இன்றைய தேவவார்த்தை, கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பரிசுத்த வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாத வாக்குகளை கொடுத்திருக்கிறார். சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றவும் செய்திருக்கிறார். ஆபிரகாம் என்பவருக்கு வயதாகி போன பின்பும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை உடனே நிறைவேறல. ஆனாலும் தேவன் வாக்கு மாற மாட்டார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று இந்த ஆபிரகாம் நம்பினான். சில ஆண்டுகள் காத்திருந்த பின்பு தேவனிடமிருந்து பிள்ளை செல்வம் என்கிற நன்மையை பெற்றுக்கொண்டு அவன் சந்ததி பெருகினது. ஆண்டவர் தம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். மனிதன் பொய் சொல்வான், மனம் மாறியும் போவான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. வாக்கு பண்ணின தேவன் அவருடைய வல்லமையுள்ள கரத்தால் அந்த வாக்கை உங்கள் வாழ்வில் நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். ஆமேன்.